சிவா சார் சொல்லுங்க சார், என் கார் எப்போ சார் டெலிவரி பண்ணுவீங்க? எப்படியும் ஒரு 10 days ஆகும் சார். 10 days ஆகுமா? சான்ஸே இல்லை. என்ன சார், ஒரு 10 days வெயிட் பண்ண முடியாதா? 20 வருஷமா வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சார். கொஞ்சம் புரிஞ்சுங்க, ஒரு செலிபிரிட்டி பேசுற மாதிரி பேசுறீங்க. அதுக்கு இல்லை சார், ஹாலிவுட் வரைக்கும் நான் ஃபேமஸ் சார். ஜேம்ஸ் பாண்ட், ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் எல்லாருக்கும் தமிழில் வாய்ஸ் கொடுக்குறது நான் தான். என் வாய்ஸ் நீங்கள் கேட்டதில்லை? உங்கள் வாய்ஸ் தெரியாதா சார்? நீங்கள் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆ, தேங்க்யூ சார். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு டெலிவரி கொடுக்க ஏற்பாடு பண்ணுறேன் சார். ஓகேவா? ப்ளீஸ் பாஸ், தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வருஷமாக இருக்குது. உங்களுக்கு வேணால் 200-300 ஓப்பனாக கேளுங்க, நானே கொடுத்துறேன். அதெல்லாம் வேணாம் சார். தயவுசெய்து இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வண்டி டெலிவரி பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஓகே சார். ஓகே. மச்சி, ஏ மச்சி, நான் பிம்பம் வந்திருக்கேன்டா. ஆ, வாடா. எப்போ வந்த? என்னடா கண்ணெலாம் செவந்திருக்கு, ஆளே ஒரு மாதிரியாக இருக்க. கண்ணை முன்னா தூக்கமே வர மாட்டேங்குது மச்சான், வெறும் கனவாகவே வருது. கண்ணை முன்னா கனவாக வருதா? மச்சி, சிப்ஸ் சாப்பிட்ற? எனக்கு வேணாண்டா, பசி எடுக்க மாட்டேங்குது. பசி எடுக்கலையா? ஏன்டா மச்சி, என் ஃபீலிங்ஸ் புரியாது, ப்ளீஸ் என்னை ஃப்ரீயாக விடு. ஹலோ அஞ்சலி, நான் பிம்போ பேசுகிறேன். ஆ சொல்லு பிம்போ. நீ சொன்னது கன்ஃபார்ம் அஞ்சலி, பையன் ஃபுல் லவ் ஃபீலில் இருக்கான். தூக்கம் வரலங்கிறான், சாப்பிட முடியலங்கிறான். இவ்வளோ ஏன்? நானே சிப்ஸ் குத்து வேணாட்டா. என்னமோ அவனை பார்த்தா பாவமா இருக்கு. நீ உன பண்ண அஞ்சலி, நீ உடனே அவன்கிட்ட போய் பேசு. என்ன? ஓகேவா? ஓகே, தேங்க் யூ சோ மச் பிம்பு. எஸ் எஸ். காலியான சாலையில் நீயும் நானும் போகிறோம்.
சார், மே ஐ ஹெல்ப் யூ? லெமன் ஜூஸ் அதுவே கொண்டு வாங்க. ஓகே ஓகே சார். சொல்லுங்க சரி, இது முக்கியமான விஷயம் தானே? வந்ததுன்னு அமைதியாக வெயிட் பண்ணுற? முக்கியமான விஷயம்தான், ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன்? அது வந்து உங்களை பார்த்தாலே பேச்சு வரல. நீ முன்ன மாதிரி இல்லை அஞ்சலி, நிறையவே மாறிட்டேன். நான் மட்டுமா மாறிட்டேன், நீயும் தான் மாறிட்டேன். நானா? ஆமாம். நீ அந்த கேம் ஷோக்கு அப்புறம் யார்கிட்டயும் ஒழுங்காக பேசுறதில்ல, சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்லன்னு கேள்விப்பட்டேன். ஓ அதுவா? உண்மைதான் அஞ்சலி, இப்படிலாம் ஆகும்னு நினைக்கவே இல்லை. எல்லாரும் அதே ஃபீலிங்கில் இருக்கேன். எல்லாமே ஒரு கனவுமா இருக்கு அஞ்சலி. உன்கிட்ட சொன்னா சிரிப்பேன்ட்டு தான் சொல்லல. நான் ஏன் சிரிக்க போறேன்? இன்ஃபேக்ட் நானே அப்படிதான் இருக்கேன். இவ ஏன் தயங்குறான்? ஓ கரெக்ட், உனக்கு அமௌண்ட் தேவைப்படுது, அதை கேட்க நீ வைக்கப்படுற கரெக்டா? உனக்கு இன்னும் இந்த கிண்டல் குறையவே இல்லை. இல்லை அஞ்சலி, தயவு செய்து புரிஞ்சுக்கோ, உண்மையிலே இந்த பணம் இல்லை. ஆக்சுவலாக டேக்ஸ் போயிட்டு மீதி வந்த அமௌண்ட்டில் கார் வாங்குறது டைட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் சீட் கவர் பண்ணணும், சென்ட் வாங்கி வைக்கணும். நாளைக்கு நீயே வந்து ஒரு ரவுண்டு கூட்டுப்பா அப்படின்னா அந்த சென்ட் நல்லா இருந்தால் தான் நீ என்னை மதிப்பேன். உனக்கு எப்போவுமே விளையாட்டு தான். இப்போ என்ன, நானே சொல்லணும் அவ்வளோதானே? ஓகே, நான் உன்னை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். என்ன சொல்லி திடீர்னு காமெடி பண்ணுற? உனக்கும் சேம் ஃபீலிங்னு சொன்னேன், இப்போ பேச்ச மாத்துறேன். என்ன ஜெல்லி லூஸ் மாதிரி பேசுற? நான் கார் ஃபீலிங்ல இருந்தா நீ லவ் ஃபீலிங் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, அது நான் என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ சார், சரி பரவாயில்ல, நீ ஜூஸ் சாப்பிட்டு கிளம்பு, பில்ல பத்தி கவலைப்படாத, நானே பே பண்றேன். சிவா, இப்ப கூட பரவாயில்ல, நீ விளையாடுறதானே? உனக்கு என் மேல லவ் இருக்குதானே? ப்ளீஸ் சொல்லு. அஞ்சலி, எத்தனை தடவை சொல்கிறது? ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? உனக்கு தெரியாது எனக்கு லவ் பிடிக்காதுன்னு? அதுவும் உன்னை போய். என்ன பண்ற அஞ்சலி? அஞ்சலி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அழுவாத. பண்ற எல்லாரையும் பார்த்து சிரிச்ச எனக்கே லவ்வோட வலிய காட்டிட்டல. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன அடை வச்சிட்டேன். இனிமே முகத்திலையும் எடுக்க மாட்டேன்.